விஜய் அவர்கிட்ட பிரதீப் பத்தி நிறைய கேள்விகளை விசித்ரா அவங்களும் கேக்குறாங்க அது எல்லா விஷயத்துக்குமே வந்து விஜய் அவரும் பதில் சொல்றாரு வெளியில வந்த பிரதீப் அவர்கிட்ட இவர் எதுவுமே நினைச்ச எல்லாருக்குமே இப்ப பதில் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ் விஜய் அவரு இப்ப மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள போயிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவர் கண்டிப்பா கேம் சேஞ்சரா இருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க நிலையில அவரு ரொம்பவே அமைதியா மாறி ரொம்பவே அமைதியா கேம் விளையாடுற மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள போனதும் எல்லார்கிட்டையும் பயங்கரமான கேள்விகளை கேட்டு இன்னுமே வந்துட்டு அதிரடி தான் எல்லாருடைய ஆசையாவும் இருந்துச்சு ஆனா இப்போது ரொம்பவே போர் அடிக்குது சத்தியமா வந்துட்டு என்னங்க பெரிய டாஸ்க்கும் கொடுக்காம ரொம்ப மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க சீசன்ல இவ்வளவு போர் அடிக்கிற ஒரு சீசன் நாங்க இப்பதாங்க தாங்க பாக்குறோம் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில விசித்ரா அவங்க பிரதீப் அவரை பத்தி நிறைய விஷயங்களை விஜய் அவர்கிட்ட தான் இருந்தாங்க விஜய் அவரும் நான் வந்துட்டு பிரதீப் அவர்கிட்ட வந்து பேசினேன் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சது நாம வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளோட திறமைகளை காண்பிச்சு முதல் முறையா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பிக் பாஸ்ங்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அங்கேயும் வந்து நம்ம ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கோம் அதனால வந்துட்டு நம்ம மனசார அதை வந்து உணர்ந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இன்னொரு வாய்ப்பு அதனால தான் கிடச்சிருக்கு நான் அதை உணர்ந்த மனசார உணர்ந்த அதனால எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர் சொல்றாரு பிரதீப் கிட்ட நான் பேசினேன் அவர் ரொம்ப ஜாலியா இருக்காரு எப்பவும் போல மச்சா அப்படின்னு தான் பேசினாரு ரொம்ப நல்லா பேசினாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இதெல்லாம் அவருக்கு பெரிய வழியாவே தெரியல இத பத்தி அவரு கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நேத்து மாயா அவங்களும் வீட்டுக்குள்ள வந்து பிரதீப் அவரை பத்தி கேட்டாங்க விஜய் அவர்கிட்ட அதெல்லாம் ஃபைன் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர் சொல்லிட்டாரு ஆனா எங்கேயுமே இந்த விஷயங்களை ஏன் அவரு உடைச்சு பேசலாம் அப்படிங்கிறது தெரியல அவரு ரொம்பவே வந்துட்டு அமைதியா இந்த விஷயங்களை வந்து சொல்றாரு ஆனா அனன்யா அவங்க வந்து எங்கயாச்சும் ஒரே இடத்துலயாவது பிரதீப் அவரை பத்தின உண்மைகளை உடைப்பாங்களான்னு பார்த்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்பவே அனன்யா அவங்கள வெளியில அனுப்புறதுக்கும் எல்லாருமே பிளான் பண்ணிட்டாங்க அதுவும் விஷ்ணு அவரெல்லாம் நீங்க வந்துட்டு சரியா பார்த்துட்டு வந்து பேசலன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இப்ப வந்து நாமினேஷன்ல நம்ம எதிர்பார்க்காத விதமா நிறைய பேர் இருக்காங்க சோ வந்து யாரு வெளியில போவாங்க அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் சரவண விக்ரம் அவரும் வந்துட்டு இருக்காரு அது கூடவே பூர்ணிமா அவங்களும் இருக்காங்க இப்படி எல்லாருமே இருக்காங்க